வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க. பட் இந்த பெப்பா ஃபுடி இருக்கார்ல இன்ஸ்டாகிராமில் வந்து பெப்பா ஃபுடி வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சரி. விலை வந்து நான் ஒரு 550 500 மேலே கொடுத்துட்டேன். அதை நினச்சி தான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஓகே, இட்ஸ் ஆல் ஃபார் யூ கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அகேஷ். வெல்கம் டு இன்ஜினியரிங் பசங்கா. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது வாங்ஸ் கிச்சனோடைய ஒரு காம்போ தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி வித்தியாசமான வேற ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருந்தேன். பட் இந்த பெப்பா ஃபுடி இருக்கார்ல இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபுட் பீஸ், ஸோ இந்த ஃபுட் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த பெப்பா ஃபுடி வந்து கடைசியாக ஒரு ரீல் நேற்று போட ரீல்னு நினைக்கிறேன், தெரில, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பெப்பா ஃபுடி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும், இந்த சைனீஸ்காரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, சைனாக்காரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சமைக்கிற ஒரு இடம் தான் வாங்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெம்ப் பண்ணிட்டாரு. சரி, அப்படி இந்த வாங்ஸ் கிச்சன் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த காம்போ ஆர்டர் பண்ணி பார்த்தேன். இந்த காம்போ வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு, ஸோ நாமினல் ரேட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த காம்போ ஆர்டர் பண்ணால் வந்து ஓரளவுக்கு 4 டிஷ்ஷுமே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்காக இந்த காம்போ வந்து நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். அவங்க வித்தியாசமான பேர் போட்டிருந்தாங்க, பட் ஸ்டில் நமக்கு இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை சில்லி கார்லிக்னு நினைக்கிறேன், சில்லி கார்லிக் சிக்கன் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் சில்லி சிக்கன் கிரேவி சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான் ஏதோ நான் தெளிவாக வந்து மேலே போடுறேன். அது என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குன்றது மேலே போடுறேன். ஸோ வித்தவுட் வெயிட்டிங் லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கோமா. இந்த குவான்டிட்டி குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அவர் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெப்பா ஃபுடியில் வந்து நம்மளுக்கு மொக்கையாக இருந்தாலும் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இட்ஸ் மை, இது கொஞ்சம் ஓவர் ரைட் அவர் சொல்லியிருந்தது அப்படியே சொல்கிறேன் நான். இது வந்து ஓவர் ஹைப்டு ஹோட்டல்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக அப்படின்ற ஒரு இது போயிட்டாரு, வேர்டு எடுத்துட்டாரு. இந்த ஹோட்டல் நல்லா இல்லைனா கூட நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. பெப்பா ஃபுடியை குவான்டிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும் போது கம்மியாக இருக்குது, ஆனால் நிறைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நூடுல்ஸ் வந்து பிளேட்டில் போட்டு அதை ஸ்பூனில் சாப்பிட்றது பிடிக்காது இல்லை, தெரியாது ஆக்சுவலி. ஓகே, இது அவங்களுடைய நூடுல்ஸ் அண்டு இது அவங்களுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இது வந்து அவங்களுடைய கார்லிக் சிக்கன் ஃப்ரை. ஓகேவா, இது வந்து சில்லி சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அந்த காம்போல இருக்கிறது, ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சம் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு ட்ரை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். ஸோ லுக் அட் திஸ் கார்லிக், நல்லா அந்த மாவு தான் அதிகமாக இருக்கு, சிக்கனே இல்லை, அது என்ன தெரியும். உள்ளே வந்து சிக்கன் டேஸ்ட் இல்லை, மேலே வந்து அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் தெரியுது, அந்த கோட்டிங் ஒன்று வாய் போயிடுவோம், அது சரியான ஒரு டேஸ்ட் தெரியுது. இது இப்படி தான் சாப்பிடணும் கூட, ஃபுல்லாக சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது, ரொம்ப மைல்டாக டேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சாஸ் ஊற்றி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிரசித்தி சாதம் ஆகும். ரொம்ப வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக தான் இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது, லைக் இந்த ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் போல அந்த மாதிரி இருக்குது. சாஸ் ஊற்றாமல் நீங்கள் இதை சாஸ் இதை தொட்டுக்காமல் கெச்சப் தொட்டுக்காமல் இதை வாயிலே நீங்கள் வைக்க முடியாது. சிக்கன் 2 பீஸ் வச்சு 100 ரூபாய்க்கு போயிடுவோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல, லைக் நார்மல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. எதுக்காக இது ஓவர் ரேட்டட்னு சொல்கிறாங்கன்றது இப்போ புரியுது.
நான் உங்களுக்கு எது கலந்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த கிரேவியில் அந்த அந்த சிக்கன் ஸ்டார்ட் ஆகும். இதுவுமே ஏதோ வேக வச்சு சிக்கன் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட் ஒன்றும் வரல. மேலே அந்த வேக வந்து கொஞ்சம் அந்த கார்லிக்குடைய அந்த ஸ்மெல்லாம் வருது, பட் தெரிஞ்சிருக்கும் இது மூணு இது இது மூணு ட்ரை பண்ணும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, நெக்ஸ்ட் இந்த நூடுல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இவ்வளோ பெருசாக போடுவீங்க, நல்லா இல்லை, உண்மையாக நல்லா இல்லை, நல்லா இல்லை. இந்த சென்ஸ் வந்து நான் எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுன்னா, எனக்கு வந்து நார்மலாகவே வந்து இந்த ஒயிட் நூடுல்ஸ் ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காது. ஒயிட் நூடுல்ஸ் ஒயிட் ஃப்ரைட் ரைஸ்னால் சிக்கனை வந்து இது வேக வச்சு அது அப்படியே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க என்னன்னு தெரியல, அது அப்படியே ரைஸில் போட்டு இந்த கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து அந்த கொடுப்பாங்க, அது நார்மலாகவே பிடிக்காது. இது வந்து அந்த ரேஞ்ச் தான் சொல்ல முடியும், ரொம்ப கீழே நான் அந்த ரேஞ்சை விட்டு ரொம்ப கீழே சொல்லிட்டு ரொம்ப மேலே சொல்ல முடியாது. ஸோ அந்த ரேஞ்ச் தான். குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் டேஸ்ட்டு டேஸ்ட் சக்ஸ். மேபி இது விலை குறைச்சி விற்றா அந்த ஒரு 300க்குலாம் இது வந்து ஒர்த் இல்லை. ஒரு 200 கூட இந்த ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற ஹோட்டலில் வந்து அரௌண்ட் ஒரு 150லேருந்து 170 வரைக்கும் இருப்பாங்க. அந்த ரேட்டுக்கு விற்கலாமே, இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த விலை. பெப்பா ஃபுட்டி வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சரி, தப்பிச்சுட்டாரு, இருந்தால் வந்து அவரை அட்டாக் பண்ணி பேசலாம். விலை வந்து நான் ஒரு 550க்கு மேலே 500 மேலே கொடுத்துட்டேன், அதை நினச்சி தான் யோசிச்சுருக்கேன். ஓகே, இட்ஸ் ஆல் ஃபார் யூ கைஸ். நல்லா இல்லை, டோன்ட் கோ ஃபார் இட். மேபி ரொம்ப மைல்டு மசாலாஸு அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கனா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஃப்ரைட் ரைஸு, உப்புச்சப்பு இல்லாத ஒரு நூடுல்ஸு, அது கூட நீங்கள் இந்த சைட்ஸ் வச்சு சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தட் இஸ் 10க்கு மார்க் கொடுக்க சொல்லிங்கன்னா 5 தருவோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் வேங்ஸ் கிச்சன். குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது, கலர் எல்லாமே வந்து இந்த ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருமோ, அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நல்ல ஹோட்டல்லேருந்து நல்ல ஃபுட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பை பை.